ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்ல ஹுண்டாயினுடைய i20 காரை ஓன் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அதாவது 2021க்கான இந்தியன் கார் ஆஃப் த இயர் அவார்டு ஹுண்டாய் கம்பெனியுடைய i20 காருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல இந்த ஹுண்டாய் i20 காரை பத்தின ஒரு டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ அந்த ரிவ்யூக்குள்ள அடி போகலாம். இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய ஹுண்டாய் i20 காரனுடைய எக்ஷோரூம் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 685,000 ஆரம்பிச்சு 1,134,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஷோரூம் பிரைஸ் இருக்கு. அதே நீங்க ஆண்ட்ராய்டுக்கு வரும்போது சென்னையினுடைய ஆண்ட்ராய்டு பிரைஸ்ங்கிறது 791,000 ஆரம்பிச்சு 1,298,000 வரைக்கும் ஹுண்டாயினுடைய i20 கார் இப்ப கரண்டா வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஹுண்டாய் i20 கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல கரண்டா வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷன்லயுமே இருக்கு. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசலை பொறுத்த வரைக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல மட்டும்தான் இருக்கு. அதே நீங்க பெட்ரோல IMD டெக்னாலஜி இந்த கார் வந்துகிட்டு இருக்கு. சோ என்ன மைலேஜ் இந்த கார் டெலிவர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.35 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.65 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 25.2 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ஸோ இந்த ஹுண்டாய் i20 கார் என்ன டைமென்ஷன்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய லெந்துங்கிறது 3995 மில்லிமீட்டர், விட்த பொறுத்த வரைக்கும் 1775 மில்லிமீட்டர், ஹைட் 1505 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் ரோவா இருக்கட்டும் இல்ல செகண்ட் ரோவா இருக்கட்டும் ரெண்டுமே தாராளமான ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. குறிப்பா சொல்லணும் இதோட நீ ரூமா இருக்கட்டும் இல்ல ஹெட் ரூமா இருக்கட்டும் ஷோல்டர் ஸ்பேஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. முன்னால ரெண்டு பேரும் பின்னால மூணு பேர் உட்காந்து எந்த ஒரு லாங் ஜேர்னிக்கும் நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்ல ஒரு காரா தான் இந்த கார் இப்ப கரண்டா இந்தியன் மார்க்கெட்ல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த காருக்கு கொடுத்துக்கூடிய வீல் பேஸ்ங்கிறது 2580 மில்லிமீட்டர். சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 5 சீட்டர் கெப்பாசிட்டி ஒரு கார் தான் இந்த கார். பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 311 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அஞ்சு பேருடைய லக்கேஜை தாராளமா கேரி ஓவர் பண்ணி கொண்டு போகக்கூடிய அளவில் ஒரு தாராளமான பூட் ஸ்பேஸ் இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல 37 லிட்டர்ல உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இந்த கார்ல என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அந்த ஒவ்வொரு இன்ஜினும் என்ன பவர் டெலிவர் பண்ணது, என்ன டார்க் கொடுத்துருக்கு, அது மட்டும் இல்லாம என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப டீச்சல பாக்கலாம். ஹுண்டாய் i20 காரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. அதாவது 1.2 லிட்டர் ஒரு காப்பர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் இந்த இன்ஜினில் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த இன்ஜினுங்கிறது 1.0 லிட்டர் ஒரு டர்போ GDI பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக்காகவும் IMD டெக்னாலஜியில் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த இன்ஜின் வந்துகிட்டு இருக்கு. மூணாவது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 1.5 லிட்டர் U2D ஒரு டீசல் இன்ஜின் ஆப்ஷன் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு இன்ஜினும் என்ன பவர் கொடுக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த 1.2 லிட்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் இந்த இன்ஜின் வருது. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 81.86 BHP பவர். டார்க் பொறுத்த வரைக்கும் 114 Nm டார்க். டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இது 5 ஸ்பீடில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக இருக்கு. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 20.35 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இரண்டாவது இன்ஜின்ங்கிறது 1.0 லிட்டர் டர்போ GDI பெட்ரோல் இன்ஜின். இது IMD மட்டும் இல்லாமல் டிசிடி டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக்கலி இந்த இன்ஜின் வந்துகிட்டு இருக்கு. பவரை பொறுத்த வரைக்கும் 118.36 BHP பவர். டார்க் பார்த்தீங்கன்னா 171.62 Nm டார்க். டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது 6 ஸ்பீடில் உங்களுக்கு IMD ஆகும், 7 ஸ்பீடில் டிசிடி டெக்னாலஜியில் இந்த இன்ஜினை கொடுத்துட்டு இருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா IMD டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 20.35 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டிசிடி பொறுத்த வரைக்கும் 17.18 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. இதில் IMD போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், IMD டெக்னாலஜிங்கிறது வேற எதுவும் கிடையாது. அப்படியே உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். நீங்கள் மேனுவலாக தான் கியர் போட வேண்டிய இருக்கும், ஆனால் கிளச் மட்டும் நீங்கள் மிதிக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் IMD டெக்னாலஜி ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளச்சை மிதிக்காமலே நீங்கள் கியரை ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிஷியலான ஒரு அட்வான்டேஜ் இருந்துகிட்டு இருக்கு. இனி மூணாவது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 1.5 லிட்டர் U2 டீசல் இன்ஜின். இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 98.63 BHP பவர். டார்க்க பொறுத்த வரைக்கும் 240.26 Nm டார்க். டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 ஸ்பீடில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த இன்ஜின் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன மைலேஜ் இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.2 Km பெர் லிட்டர் மைலேஜ் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இந்த இன்ஜின் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ 2021க்கான இந்தியன் கார் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கின இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே i20 காரோடைய டாப் வேர் நீங்கள் எடுக்கிறீங்களா மட்டும் இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பேஸ் வேர் எடுக்கும்போது இதில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஃபீச்சர்ஸ் கிடையாது. நான் அந்த டீட்டெயில் இன்னொரு கம்பேரிசன் ரிவ்யூ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த காரில் மேக்ஸிமமாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பவர் ஸ்டியரிங் வந்துகிட்டு இருக்கு. பவர் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு. ரிமோட்லேயே நீங்கள் பூட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிமோட்லேயே ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிக்கவும் முடியும். இனி அக்சசரி பவர் அவுட்லெட் 1 கொடுத்துருக்காங்க. பின்னால் பூட்டில் உங்களுக்கு அழகான ஒரு லைட்டிங் ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட்டுக்கு ஹெட்ரெஸ்ட் இருக்கு. அந்த ஹெட்ரெஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பின்பக்க ரோல உட்காந்துருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுக்காகவே சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட்டையும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு லாங் ஜேர்னிக்குமே நல்ல கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவான விஷயம்.
இந்த சென்டர் ஆம்ரஸ் இருக்குங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இனி ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னால் மட்டும் இருக்கு, பின்னால் இந்த கார்ல கப் ஹோல்டர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பின்பக்கத்தில் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுக்காகவே ஏசி வெண்டை பொறுத்த வரைக்கும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. சீட் லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களுடைய முதுகு தண்டுக்கு ஏற்றது மாதிரி இந்த காருடைய சீட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக நல்ல விஷயம், நம்மளை ஒத்துக்க முடியும். மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை அரேஞ்ச் பண்ணக்கூடிய விதமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க, நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைண்ட் மை கார் லொக்கேஷனுங்கிற ஆப்பையும் இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கடந்து இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரி இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளவ் பாக்ஸ் கூலிங்கையும் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் முன்னால் மட்டும்தான் இருக்குது, பின்னால் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் இந்த காரில் சுத்தமாக கிடையாது. வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜ் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் முன்னாலையும் பின்னாலையும் உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு பக்கத்தில் சென்டர் கன்சோல் ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டோரேஜோட கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. டெயில்கேட் அஜார் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பூட்டை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலைனா அதுக்குண்டான இன்டிமேஷன் உங்களுக்கு இமேடியில் வந்துடும். ஏர் கண்டிஷன் வித் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் இருக்குது. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய கீழே சென்ட்ரையும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேக்கோமீட்டர் இருக்குது, எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெதர் சீட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹை எண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல், கியர் நாப் எல்லாமே உங்களுக்கு லெதரில் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ஓடோமீட்டர் ரெண்டுமே இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. நீ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஃபோக் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரோடைய முன்பக்கத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக் லைட் இருக்குது, பின்னால் ஃபோக் லைட் சுத்தமாக கிடையாது. நீ பவர் அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் கொடுத்துருக்கு, ஸோ நீங்கள் மேனுவலாக மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கடந்து பின்பக்க விண்டோவை பொறுத்த வரைக்கும் வைப்பர், வாஷர், டிஃபோகர் இந்த மூணு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டான அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் உங்களுக்கு சன் ரூஃப் இருக்குது. சைடு மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் டேன் இண்டிகேட்டர்ஸை இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அழகான சைடு மிரர்ஸாக இருக்குது. இன்டெகிரேட்டட் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. க்ரோம் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களுடைய டூருடைய சிலில் பார்த்தீங்கன்னா க்ரோம் கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ப்ரீமியம் லுக்கு இந்த காருக்கு எடுத்து கொடுத்துருக்கு. நீ டியூல் டோனில் பாடி கலரும் இந்த காரில் வருது. ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்னரிங் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஒரு டேனிங்காக நம்ம காரை ஓட்டும்போது கண்டிப்பாக இந்த கார்னரிங் ஹெட்லாம்ஸ்ங்கிறது ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இனி ஹெட்லாம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேட்டர் ரனிங் லாம்பி எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டெயில் லாம்பி உங்களுக்கு எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. இனி வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் R16 அதாவது 16 inch வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்காக இருக்கட்டும் இல்லை யூசேஜுக்காக இருக்கட்டும் ரெண்டுக்குமே பெர்ஃபெக்டான விஷயத்தில் இந்த வீல் சைஸையும் கொடுத்துருக்காங்க. இனி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10.25 inches டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டகாசமான லுக்கு இந்த இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் எடுத்து கொடுக்குது. இன்டெகிரேட்டட் 2D ஆடியோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, அதுவும் போஸில் இன்டெகிரேட் பண்ண ஆடியோ சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. அது பெரிய அளவில் ஆடியோ குவாலிட்டியை இந்த காரில் ப்ரீமியமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் பேட் இருக்குது. யூஎஸ்பி ஆக்ஸ் ப்ளூடூத் இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான எல்லா கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இது ரெண்டுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. என்னுடைய எல்லா கார் ரிவ்யூலையும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம்ங்கிறது நீங்கள் எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த காரில் ஃபீச்சர்ஸ், ப்ரைஸ், டிரான்ஸ்மிஷன் இது எல்லாமே கடந்து முதன்மையாக பார்க்க வேண்டிய விஷயங்கிறது அந்த காருடைய சேஃப்டி. ஸோ சேஃப்டியினுடைய அடிப்படையில் இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க, பவர் டூ லாக்ஸ் இருக்குது, சைல்டு சேஃப்டி லாக் இருக்குது, ஆன்டி தெஃப்ட் அலாம் இருக்குது, 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட்டுக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங்கும் இருக்குது. டூர் அஜார் வார்னிங் கொடுத்துருக்காங்க, அதாவது டூர் தெரியாமல் நீங்கள் திறந்து வச்சிருக்கீங்கன்னா அதுக்குண்டான இண்டிமேஷன் உங்களுக்கு எம்ஐடியில் வந்துடும். சைட் அண்ட் ஃப்ரண்ட் பேக் பீம்ஸ் இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் இம்மொபிலைசிங்கிற மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது அவங்க கீழருடைய கோட் இன்ஜின் கோட் ரெண்டு பேர் மேட்ச் வச்சுனா மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க், ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட சென்ட்ரல் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் செக் வார்னிங் கொடுத்துருக்கு, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்பக்கத்தில் இந்த காரில் கேமராவும் கொடுத்துருக்காங்க, ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் இருக்குது, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோட ஒரு லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் மேனுவலாக வண்டியை லாக் பண்ண மறந்தாலும் கூட ஒரு 10-15 kilometers உங்கள் வண்டி ஸ்பீடை ரீச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோருமே லாக் ஆகும். இது கண்டிப்பாக இன்றைக்குள்ள கரண்டான உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீடென்ஷனர் அண்ட் 4 cylinder சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, ஹில் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக்கிங் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமமான ஒரு லக்ஸரி காரில் கிடைக்க வேண்டிய மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸுமே லோட் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு காராக தான் இந்த ஹுண்டாயினுடைய i20 கார் இருக்குது. ஸோ உங்களை யாராவது எனக்கு இந்த செக்மெண்ட் இந்த காரை எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கேள்விக்குறியாக இருக்க வேண்டாம். நீங்கள் தாராளமாக போய் இந்த காரை எடுக்கலாம், அது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அவ்வளோ பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான். ஸ்பேஷியஸாக இருக்கட்டும், இல்லை லுக் வைஸாக இருக்கட்டும், இல்லை ரிலையபிலிட்டியில் இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே ஹுண்டாய் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த இன்ஃபர்மேட்டரி கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ. The all-new i20. Bookings open.